Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எஸ்ரா என்கிற ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ரா புஸ்தகத்தில் 7:6 இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். ரொம்ப முக்கியமானது, தேறினவர் என்னன்னா, அவர் பைபிளை படித்து படித்து மோசேயோட நியாய பிரமாணத்தை வாசி வாசி அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ரொம்ப அறிந்து புரிந்து அதில் தேறினவர் ஆயிட்டார். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, ஒருத்தங்க தேறினவங்களா இருந்தா போதும், பைபிள் ஸ்டடியில பைபிள் காலேஜ்ல போய் படிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை தேடுறோமோ தேடி 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 அது வந்து ஒரு முத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி, எப்படி கடலுக்குள்ள போய் முத்து குளிக்கிறாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஆழமா கூட போனாலும் அந்த ஆழத்துக்குள்ள போய் கடைசியில அந்த முத்து எடுக்கும் பொழுது அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடும். அது மாதிரிதான் இயேசுவை கண்டடைய டக்குன்னு போய் உடனே பார்க்க முடியாது, ஆராய்ந்து அறியணும். அவர் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பொக்கிஷம் தான், அந்த பொக்கிஷத்தை தேடி கண்டடையணும். அப்படி உள்ள ஒரு காரியத்தை தான் இவர் தேறினவர் ஆயிட்டார். தேறினது நிமித்தம் இப்ப என்ன சொன்னாலும் ராஜா இவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார்னா பாருங்க, கர்த்தர் நல்லவர். அப்ப யார் இந்த எஸ்ரான்னு பார்த்தா, எஸ்ரா 7:5 இவன் பிரதான ஆசாரியன் ஆரோனின் குமாரன். ஆரோன் தெரியும்ல, மோசே ஆரோன் இவங்களுடைய குமாரன் தான் இந்த எஸ்ரா. எஸ்ரா 7:1 பாத்தீங்கன்னா, அவர் பாபிலோன்ல சிறையில் இருந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வந்தவர் தான் இந்த எஸ்ரா. எஸ்ரா 7:9 முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே பாபிலோன்ல இருந்து அவர் பிரயாணமா புறப்பட்டு 5 முதலாம் தேதியில அவர் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் அவர் எருசலேமுக்கு வந்தார் சொல்லி போட்டிருக்கு. அவர் வந்து முதல் மாதத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு, 5 ஆல்மோஸ்ட் 5 அவர் வந்து பிரயாணப்படுறாரு பாபிலோன்ல இருந்து எருசலேம் வரைக்கும் வர்றதுக்கு. அந்த பிரயாணத்தை எப்படி வாய்க்க செய்யறாராம், தேவனுடைய கரம் அவரோட இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா 7:10 எஸ்ரா என்ன செய்ய விரும்பினார் சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வேதத்தை அவர் ஆராயிறதுலையும் அதன்படி அவர் செய்கிறதுலையும் இஸ்ரவேலில் கட்டளைகள் நீதி நியாயங்களை உபதேசிக்கிறதுக்கு எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்போ இவர் வந்து ஒரு பைபிள் ஸ்காலர் மாதிரி தான், ஒரு நல்ல படிப்பாளி மாதிரி அறிவுள்ளவர், அதிகமாக தேவனை குறித்து தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் அந்த ஜூயிஷ் கம்யூனிட்டியில் இந்த ரபாயின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ரபின்னு சொல்லுவாங்க, அப்படி உள்ளவங்க அவங்க வேத பாரகர், அதிகமாக வேதத்தை வாசிச்சு அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ரொம்ப வகை தேடுவாங்க. அப்படி உள்ள தான் எஸ்ரா. அவர் வந்து என்ன அவருக்கு பிரியம்னா, இதை வந்து எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தணும், எல்லார்கிட்டையும் சொல்லணும், வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களையும் வெளியில் சொல்ல வேண்டியது தான் இவருடைய ஆசை. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் அந்த மாதிரி சொல்றதுக்காக. எஸ்ரா 7:12 பார்க்குறோம், ராஜாதி ராஜாவாகிய இந்த அர்த்த சாஷ்டா என்கிற இந்த ராஜா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாகதாக என்று வாழ்த்துகிறார். பாருங்க, ஒரு ராஜா வந்து இவர் ராஜாவை புகழலை, இவர் ராஜாவை வந்து வாழ்த்தலை, ராஜா வந்து எஸ்ராவை வாழ்த்துறாரு. ஏன்னா ராஜா வந்து கவனிக்கிறாரு. இவர் ராஜா கிட்டேயே ஆண்டவரை பற்றி என்னென்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ராஜா டச் ஆயிருக்காரு. ராஜா டச் ஆனனால அவர் என்ன செய்கிறாரு, உனக்கு வந்து உத்தம வேத பாரகன் சொல்கிறார். அந்த உத்தமம் எப்போ வருதுன்னா, நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள கொள்ள நம்ம உத்தமர்கள் ஆயிடுவோம். இயேசுகிட்ட வர்றவங்க உத்தமர்கள் ஆயிடுவாங்க, அவங்க வந்து ரைச்சியஸ் பீப்புள் ஆயிடுவாங்க, நீதிமான்கள் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நாளடைவில் ஆண்டவரோட வைக்கிற அந்த உறவு ஆனது அது நீடித்த உறவாக இருக்குமானால் அவர்களுடைய பேச்சு வார்த்தை நடக்கை சிந்தை எல்லாமே இயேசுவுடையதாக தான் இருக்கும். அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் வந்து மனுஷனுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஒரு உத்தமனான ஒரு மனுஷன் அவரை வாழ்த்துறாரு. இந்த எஸ்ராவை உத்தமன் என்று வாழ்த்தி அவர் எழுதுகிறது என்னவென்றால் சொல்லி போட்டிருக்கு, எஸ்ரா 7:14
பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய மிஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் உனக்கு உத்தரவு கொடுக்குறேங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஒரு நாடு, ரெண்டு நாடு, யூதேயா நாடையும் இந்த எருசலேம் நாட்டையும் அந்த எஸ்ரா கையில் கொடுத்து நீ போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லு. நான் கூட பண்ணேன்னு இந்த எஸ்ரா எத்தனை வருஷம் வாழ்ந்தார், அவரால் எத்தனை பேர்கிட்ட போய் சொல்ல முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக ஏற்படுத்தப்பட்டவர் இந்த எஸ்ரா. அவருடைய வாழ்நாளில் அவர் செய்யக்கூடிய பெரிய ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் என்னென்னா இந்த வசனங்களை போய் தூக்கிட்டு போகிற ஒரு வேலை. அப்படி ரெண்டு பெரிய நாடுகளுக்கும் அவர் போய் அதை செய்யும்படிக்கு உத்தரவு எங்கேருந்து வருது? ராஜா, அந்த ராஜா வந்து ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், அர்த்தசாஸ்டா, அவர்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்து அதன்படி அவர் போய் அந்த ரெண்டு நாடுகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது பாருங்கள். இன்றைக்கி எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி இந்தியா தேசத்தில் நீ எங்கே வேணாலும் போய் நீ ஊழியம் பண்ண, ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லுன்னா என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆள் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அப்படி சந்தோஷப்படுவேன். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். முற்றிலும் அறிஞ்சேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அறிஞ்சதே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, பெரிய வெற்றியை கொடுக்குது. இந்த வெற்றியையும் இந்த சமாதானத்தையும் எப்படி பிசாஸ் தலையை நம்மளே நசுக்க முடியும், எப்படி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும், எப்படி உள்ள வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண முடியும், எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொண்டது நிமித்தம்தான் நமக்கு வந்து என்ன ஆசை இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இதை பகிர்ந்து கொள்ளணும், இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வருது. நம்ம பார்க்குறோம் நிறையா ராஜாக்கள், தானியல் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அவன் அந்த ஹோல் நேஷ்னல் சால்வேஷனுக்கு வழியாகுது பாருங்கள். இவரோட தெய்வம்தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஹோல் கண்ட்ரியில் இருக்கிற ஜனங்களையும் நீங்கள் எல்லோரும் இன்னும் தானியலோடைய கடவுளை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் வந்துரு. அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் இந்தியாவில் வராதான் நான் பார்க்குறேன். என் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம். வேதத்தில் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லியாச்சு ரட்சிப்புக்கு. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென்.